ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும்னா உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ஸ்நாக்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெயே யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியாக சூப்பர் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எல்லா ஏஜ்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. வந்து ஹெல்த்துக்கும் நல்லது, ஏன்னா நம்ம ஆயிலே யூஸ் பண்ணாமல் பண்ணிட்டுருக்கோம். வாங்க நம்ம இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு நான் வானால் ஒரு 1.25 கப் அளவுக்கு ஜலம் எடுத்துக்கிறேன். 1.25 கப்பு அளவு ஜலம் எடுத்துன்ட்டு இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு சேர்த்துன்ட்டு இது நல்லா ஜலம் கொதித்த உடனே 1 கப் அளவுக்கு வெரைட்டு அரிசி மாவு தான் இது. இதை போட்டுட்டு இந்த மாதிரி உரண்டியும் கட்டியும் இல்லாமல் கலரிண்டே இருக்கணும். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.25 கப்பு ஜலம் விட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஜலம் விட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கலரிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு மூடியை மூடி விட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுடலாம். அதுக்குள்ளேயும் கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஒரு ஒரு 50 கிராம் பருப்பை நான் 1 மணி நேரம் முன்னாலேயே நல்லா களைஞ்சி ஊற வச்சு எடுத்துட்டுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். 1 இன்ச் இஞ்சி துண்டு போட்டுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியும், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடியும், இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவில் நைஸாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஒரு வாட்டி ஸ்பூனால் கலரி விட்டுக்கணும். மாவு பதம் பார்த்தேன்னா கொஞ்சம் கொரகொரப்பாகவும் இருக்கணும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இட்லி வடை மாவுக்கு அரைச்சிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ தொட்டு பார்த்தா மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மூடி வச்சுட்டுருக்கிற இந்த அரிசி மாவை இந்த மாதிரி சூடு ஆறினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தி பலகையில் கொஞ்சமாக அரிசி மாவு தூவி விட்டுட்டு இதில் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துன்ட்டு சப்பாத்தி மாதிரி இட்டுக்கணும். இடும்போது நல்லா சாஃப்டாக வரும், நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸுக்கு இட்டுக்கணும். நம்ம ஷேப்புக்காக ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு ரவுண்டாக வரலன்றதுனால நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரவுண்டாக இட வந்து வரவா அதே மாதிரி இட்டுக்கலாம், கட் பண்ண வேண்ட அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற இந்த பருப்பு வீழ்தை இந்த மாதிரி வச்சுன்ட்டு இதை நம்ம இது மாதிரி மடித்து விட்டுட்டு கர்ஜிக்காய் மாதிரி மடித்து விட்டுட்டு எல்லா இதையும் இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுன்ட்டேன். இதை நம்ம ஆவியில் வச்சு எடுக்க வேண்டியதுதான். இட்லி பாத்திரத்துலையானாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வானால் ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற பாத்திரத்தில் இலை போட்டு அது வச்சுக்கலாம். அது அவ்வளோ சௌகரியம். மூடி மூடிட்டு கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி உள்ளே இருக்கிற அந்த விழுதும் வெந்து மேலே இருக்கிற இந்த அரிசி மாவும் வெந்து நம்மளுக்கு சூப்பராக இது டேஸ்டியாக ரெடியாக எடுத்து சூடு ஆறினதுக்கப்புறம்தான் நம்ம இதை மாதிரி தொட்டு பார்க்கணும். ஏன்னா நல்லா சூடாக இருக்கும், அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா வெந்து இருக்கும். நம்ம இப்போது நல்லா சர்வ் பண்ண வேண்டியதுதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக இதை உடனே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.